Hi students, this is Alex here. Example 2.17. Construct a cubic polynomial function having zeros at x is equal to 2 by 5 and 1 plus root 3 and f of 0 is equal to minus 8. Now, we have two zeros. One zero is 1 plus root 3. We already have a problem with this theorem. That is, 1 plus root 3 is equal. கண்டிப்பா 1 minus root 3 அப்படின்றது ஒரு ரூட்டா இருக்கும் நான் அந்த தியரம் இங்க காட்டுறேன் சோ இதுதான் அந்த தியரம் இது இங்கிலீஷ் மீடியம் புக்ல வந்து பேஜ் 65ல இருக்கு தமிழ் மீடியம் புக்ல பேஜ் 84ல இருக்கு சோ இந்த கான்செப்ட் படி நமக்கு இப்போ a plus b root p அப்படின ஒரு ஜீரோஸ் இருந்தா அதோட கான்ஜுகேட் a minus b root p அப்படினு இருக்கும்னு அர்த்தம் அப்ப இங்க 1 plus root 3 இருக்கறனால நமக்கு 1 minus root 3 கண்டிப்பா இருக்கும் சோ இத எடுத்து நம்ம ப்ரோசீட் பண்ண போறோம் So, if we say since one of the zeros, 1 plus root 3, zeros is 1 plus root 3, other 0 வந்து நம்ம 1 minus root 3 அப்படின் எடுத்துக்கலாம். Okay. இத வச்சு இப்ப நம்ம quadratic expression form பண்ண போறோம் இதோட sum of the zeros or sum of the roots இத ஆட் பண்ணீங்கன்னா 2 மட்டும் வரும் இதோட product பண்ணீங்கன்னா a + b - b பண்ணும்போது 1 minus 3 வரும் டோட்டலா minus 2 அப்படினு வரும் ஓகே இப்ப இதோட quadratic equation or quadratic polynomial அப்படினு சொல்லும்போது x square minus sum of the root into x plus product of the root equal to 0 அப்படின் வரும் so x square sum வந்து 2 இல்லையா so minus 2x product வந்து minus 2 equal to 0 so நமக்கு வந்து ஒரு quadratic equation வந்துருச்சு questionல நமக்கு cubic polynomial கேட்டிருக்காங்க அப்ப இன்னொரு ஒரு factor இருக்கும் so அந்த இன்னொரு factor வந்து இந்த zerosல இருந்து எடுக்கணும் இப்போ வந்து x equal to 2 by 5 இல்லையா இது வந்து ஒரு factor the third factor அப்படின் எடுக்கும்போது இந்த cross multiply பண்ணா 5x equal to 2 வரும் இந்த 2 இந்த பக்கம் வந்துரும் அப்போ the third factor is 5x minus 2 அப்படின் வரும் அப்போ therefore இப்போ cubic polynomial அப்படின் வரும்போது நமக்கு already x square minus 2x minus 2 அப்படின்ற ஒரு factor இருக்கு அது கூட இந்த 5x minus 2 இருக்கும் பட் இது கியூபிக் பாலினாமியல் கூட நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு கேவும் இருக்கலாம் சோ கியூபிக் பாலினாமியல் வந்து கே இன்டூ இது ஓகே இந்த கேவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு when x is 0 the whole function is 8 இதை யூஸ் பண்ண போறோம் சோ இங்க சப்ஸ்டிட் பண்ணனும் சோ when x equal to 0 f of x is equal to minus 8 சோ இப்ப நான் இங்க 0 னு இங்க சப்ஸ்டிட் பண்ணா k இன்டூ இது 0 ஆயிடும் இது 0 ஆயிடும் minus 2 மட்டும் இருக்கும் இதுவும் 0 ஆயிடும் minus 2 இருக்கும் equal to minus 8 அப்போ 4k equal to minus 8 அப்படினா k வந்து minus 2 so இந்த k equal to minus 2 இங்க substitute பண்ணப் போறோம் அப்போ நமக்கு total minus 2 into x square minus 2x minus 2 into 5x minus 2 அப்படின் வரும் இப்போ இது எல்லாத்தையும் expand பண்ணப் போறோம் so minus 2 வெளியே இப்பதிக்கு அப்படியே இருக்கட்டும் okay இது ஒன்னா multiply பண்ணா 5 x cube minus 2x square minus 10x square plus 4x அதுக்கு அப்புறம் minus 10x plus 4 இல்ல like terms லாம் add பண்ணனும் so ஒரே ஒரு cubic term தான் இருக்கு square term வந்து minus 12x square வரும் minus 6x வரும் plus 4 வரும் இங்க minus 1 உள்ள மல்லிலே பண்ணா minus 10x cube plus 24x square minus 12x minus 8 இதுதான் நமக்கு தேவையான cubic polynomial இது நடுவில் இருக்கிறது வந்து இது plus ஆயிடும் ஏன்னா இங்க நம்ம ஆல்ரெடி மைனஸ் இருக்கு இல்லையா சோ plus 12x சோ நமக்கு தேவையான cubic polynomial வந்து minus 10x cube plus 24x square plus 12x minus 8